ஆரோக்கியமா வாழணும்னு அக்கறதுக்கா நிச்சயமா இருக்கு. அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதுக்காக தான் சம்பாதிக்கிறோம், அதுக்காக தான் எல்லாமே இருக்கு. அதனால நம்முடைய ஹெல்த்துக்கு கூட நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். காலையில நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்ப எல்லாம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைம் இல்லை, டைமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. 40 வயசு வரைக்கும் நான் எல்லா மேடைகளையும் சொல்றது உண்டு, 40 வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, வந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனா 40க்கு அப்புறம் 40க்கு அப்புறம் நீங்க அட்டெண்டன்ஸ் போட்டு போட்டு உங்களுக்கு பழக்கம் தானே, 40க்கு அப்புறம் நீங்க அட்டெண்டன்ஸ் கூப்பிட்டீங்கன்னா உள்ள இருந்து என்ன வரும், குரல் வரும் உள்ள இருந்து, டயபெட்டிஸ் அப்படின்னு நீங்க வந்து சர்க்கரை வியாதி நீரிழிவு வியாதி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் கூப்பிட்டீங்கன்னா உடனே உள்ள இருந்து என்ன வரும் குரல், உள்ளனையா பிரசன்ட் சார் பிரசன்ட் மேம் அப்படின்னு வரும். நான் எப்பயோ வந்துட்டேன், நீங்க தான் என்ன பண்ணல, என்ன கண்டுக்கல. சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்ப முதல் என்ன சொன்னீங்க, நேரமே இல்லை, நாங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஆமா, நேரம் இல்லை, பணம் சம்பாதிக்கணும். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல என்ன இருக்கு, நாங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கணும் சொல்றோம் கிடையாது. கண்டிப்பா பணம் அவசியம். ஆனா அந்த அன்னைக்கு நமக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் இல்லை. 40 வயசுக்கு அப்புறம் எல்லா வியாதியும் வருது, சுகரும் வருது, பிபியும் வருது, எல்லாமே வருது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த காலத்தில் எல்லாம் வந்து பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க சிலர், அந்த காலத்தில் டாக்டர்கிட்ட எல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு மாத்திரை 2 ரகம் மாத்திரை எழுதுவாங்க, மேக்சிமம் 3 ரகம் மாத்திரை எழுதுவாங்க, 2 நாட்களுக்கு தான் எழுதுவாங்க, சின்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் போயிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்க அப்படின்வாங்க. ஆனால் இப்போ எல்லாம் டாக்டர்கிட்ட போனால் ஒரு கத்தை இப்படியே வந்து என்ன இருக்கோ நிறைய இருக்கு, அதில் டிக் பண்ணி பண்ணி கொடுத்து எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம வந்து அன்னைக்கு பணத்துக்கு பின்னாடி ஓடணும், ஹெல்த்துக்கு டைம் இல்லை. 40 வயசு கழிச்சு இப்போ என்ன பண்ணுறோம், பின்னாடி ஓடலை, கிளினிக்கல் லேபரேட்டரிஸ்க்கும் டாக்டர்ஸுக்கும் பின்னாடி என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, ஓட வேண்டியதாக இருக்கு இல்லையா. அப்போ வந்து வெல்த்துக்காக என்னத்தை விட்டோம், ஹெல்த்தை விட்டோம். 40க்கு அப்புறம் ஹெல்த்துக்காக என்ன பண்ணணும், வெல்த்தை வந்து விடுறோம். சரியா இருக்கா கணக்கு, அதனால என்ன பண்ணணும், அதனால பண்ணணும் சொல்லுங்க, ரிலாக்ஸா இருக்கணும். இது இப்ப சொல்றீங்க, கிளாஸ் ரூம்ல சொல்லணும் அல்லது வீட்டில் ஒரு சண்டைன்னா சொல்லணும், அந்த நேரத்திலே அப்படி இருக்கணும் இல்லையா. அதனால கொஞ்சமாவது மினிமம் எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு அவசியம். அது போகிறதுக்குள்ள எல்லாரையும் செய்ய வைக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு இடம் இல்லை. ஆனால் இங்கே மேடையில் செய்து சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப வந்து எஃபெக்டிவ். 5 மினிட்ஸில் தலையில இருந்து கால் வரைக்கும் செய்யலாம், அந்த மாதிரி இருக்கு. அதனால நம்ம ஹெல்த் போகுது. தலையில இருந்து கால் வரைக்கும் நீங்க அடிக்கடி கோபப்படுறீங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகுறீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் அது பாதிக்குது அப்படின்னு நான் சொல்லலை, ரிசர்ச் அனாலிசிஸ் வந்து சொல்லுது. அப்ப என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படுது, பிரெயின் எவ்வளவு முக்கியமானது, மூளை. ஆனா அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கா. அப்ப நம்ம அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுமா, வெடிச்சிடுமா, அதை மாற்றவும் முடியாது ஆப்ரேட்டும் பண்ண முடியாதுன்னு. ஹார்ட்டு, ஒரு ஹார்ட் பாடுங்க, பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு, பம்ப் பண்ணிட்டே இருக்கு. ஒரு நாளாவது லீவ் இருக்கா, ஒரு நாளாவது ஹார்ட்டுக்கு ஹாலிடே இருக்கா, இல்லை. ஆனால் நம்ம அடிக்கடி டென்ஷன் ஆயிட்டோம்னா பாதிக்குது எது தெரியுமா, ஹார்ட். நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட் அட்டாக். இப்போ எல்லாம் சின்ன கார்ப்பரேட் வேர்ல்டில் பார்த்தா 25 இயர்ஸ் 27 இயர்ஸ் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்ட் ரேட் வச்சு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். சாதாரணமாக வந்து இதயம் இயங்கிட்டே இருக்குன்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, 75-80 வரைக்கும். ஆனால் டென்ஷன் ஆகும்போது அவங்களுடைய ஹார்ட் ரேட்டை செக் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்குமா, 150 வரைக்கும் போயிருக்கும். அதனால் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பான்க்ரியாஸ், கிட்னி, எல்லாமே வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து பாதிப்புன்றது இருக்குது. அதனால் யாருக்கு வந்து அவங்களுடைய நல்ல நல்ல ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணணும், டென்ஷன் ஆகாத மாதிரி
கவனமாக இருக்கணும். டென்ஷன் நான் ஆகிறேன் அப்படின்னா சூழ்நிலை நம்ம காரணம் சொல்லலாம், அல்லது நான் ஏன் கோபப்பட்டேன்னு சொல்லி நியாயப்படுத்தலாம். நியாயமான கோபம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் பாதிப்பு யாருக்குன்னு முதல்ல நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, சுகாதாரமாக அங்கே சமைக்கலை, அப்போ என்ன ஆகுது, நமக்கு பாதிப்பு வருது, டிசென்ட்ரி வருது, டயேரியா வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், மேபி அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோம் சரியில்லை, அந்த ஹோட்டல் சரியில்லை, அங்கே சுகாதாரமாக சமைக்கலை, அங்கே தண்ணீர் குடிச்சிட்டேன், அதனால தான் ஏதாவது பண்ணணும் அப்படி இப்படின்னு 1000 கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் வந்து சொல்லலாம், குறைகள் வந்து அந்த ஹோட்டலை பற்றி நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன், பாதிப்பு யாருக்கு, பாதிப்பு யாருக்கு இல்லையா. அதனால என்ன எதையெல்லாம் நம்ம இழக்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்றது வந்து பார்க்கணும். இங்கே சார் வந்து சொன்னார், நட்பு இழக்கிறோம். அப்போ அந்த டென்ஷன் ஆகும்போது நம்ம என்ன ஆகிடுறோம், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்றது நமக்கு வந்து தெரியறதில்லை. அப்போ கண்டிப்பாக ஒரே இடத்துல நம்ம வேலை செய்கிறோம், தினமும் அவங்க முகத்தில் நம்ம முழிக்கணும் பார்க்கணும்னு சொல்லும் போது அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கே என்ன ஆகுது, நட்புன்றது போகும் தானே. அதனால் கவனமாக இருக்கணும். அதனால பாருங்க எங்கே வந்து அந்த டென்ஷன் எங்கே உருவாகுதுன்னு பாருங்க, கையிலையோ கால்லையோ கிட்னிலையோ இதயத்திலையோ லிவர்லையோ வரல, டென்ஷன் வந்து உற்பத்தி ஆகுது வந்து மைண்டில் இல்லையா. ஆனால் அதனுடைய பாதிப்பு எங்கே தெரியுது, உடம்பில் தெரியுது. இப்போ வந்து சில நேரத்தில் அல்சர் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்சர். அப்போ அந்த அல்சர் பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல வந்து என்ன சொல்வார், வேளை வேளைக்கு சாப்பிடணும், உப்பு காரம் புளிப்பு இதெல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு. அப்போ பாருங்கள் டென்ஷன் எங்கேயோ வருது. மூணாவதாக அவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறார் அப்படின்னா, அனாவசியமாக நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது சொல்கிறாங்களே இல்லையா. அப்போ எங்கேயோ உற்பத்தி ஆகுது டென்ஷன், பாதிப்பு எங்கே இருக்குது, வயிற்றில் இல்லையா. அதனால் இதனுடைய விளைவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள் மைண்டில் உற்பத்தி ஆகுது, நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்குது. மனநலத்தை பாதிக்குது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அமைதி போகுது, மகிழ்ச்சி போகுது, பயம் வருது, கவலை வருது, இதெல்லாம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய மனம் ஆரோக்கியமாக இல்லை. அப்புறம் இன்னும் பல வியாதிகள் வந்து டிப்ரெஷன் வரைக்கும் போகும். சரி, இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, ஒரு விழிப்புணர்வுன்றது வந்திருக்கு. நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். சிட்டியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாக்கிங் எல்லாம் போகிறாங்க. ஏன் அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து உடல் நலனுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மனநலத்துக்கு மனம் நல்லா இருக்கணும்னா அந்த வாக்கிங் கூட நான் பார்க்குறேன், கூட்ட கூட்டமாக போகிறாங்க, அரசியல் பேசிக்கிட்டு போகிறாங்க, இல்லை ஆஃபீஸ் பிரச்சனைகள் பேசிட்டு போகிறாங்க. அப்படி போனால் அவங்க வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது, 30% தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுது. அதனால் வாக்கிங் போகணும், நல்ல சிந்தனையில் போகணும், இயற்கையோடு பேசிக்கிட்டு போங்க, இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போங்க. இயற்கையோடு ஒரு 10 minutes நீங்கள் வந்து இருந்தீங்கனாலே மனசுக்குள்ளே ஒரு ஊக்க உற்சாகம் ஒரு புத்துணர்வுன்றது வரும், அது நம்முடைய வேலைக்கு வந்து கண்டிப்பாக உதவும். டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஒரு 10 நிமிஷமாவது அந்த வாக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் டே உங்களுக்கு எனர்ஜி வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ எல்லாம் வந்து சர்வே பண்ணி சொல்லுவோம். அந்த மனநலத்துக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, 80% நோய்கள் வந்து சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, மனதிற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு. அதாவது இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, 1000கணக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு மனசு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, சில நேரத்தில் வந்து மனசு தான் நல்லா இருக்காது, ஆனால் என்ன சொல்வோம், எனக்கு தலைவலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற சாக்கெல்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலி உடம்பு நல்லா தான் இருக்கும், ஆனால் முக்கியமாக என்ன இருக்கும், மனம் வந்து இருக்குது. அதனால் அந்த மனநலத்துக்கு
அங்கே வர்றது வியாதி எல்லா உடம்புல எல்லா உறுப்புகளையும் வந்து பாதிக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, உங்களுக்கு லேசாக தான் தலைவலி இருக்கும், லேசாக தான் இருக்கும். அப்போ வந்து 10 பேர் கேட்டுடுவாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கிற, என்ன ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லையான்னு ஒரு 4-5 பேர், 10 பேர் கூட வேண்டாம், 4-5 பேர் கேட்டால் உடனே என்ன ஆயிடுது இல்லையா? அதனால தலைவலி இங்கே தானே, தலையில தானே இருக்கு. அவங்க கேட்ட உடனே ஏன் தலைவலி அதிகமாகுது? ஏன்னா அது வந்து மனதிற்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் மனசு மைண்டில் வரும், ஆனால் உடம்புல அவ்வளவும் வந்து 80% நோய்களுக்கு காரணம் வந்து மனம்தான் அப்படின்றாங்க. அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போல் அதாவது அந்த டென்ஷனை பற்றி 3 அசம்ஷன்ஸ், 3 விதமான கருத்துகள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து அது நார்மல் அப்படின்வாங்க, அது சகஜம்தான், நம்ம எதிர்பார்க்குறோம், எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா அப்படி தான் நடக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்வாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் இயல்பானது அல்லது இயற்கையானது. அப்போ கோபப்படுறது நார்மலாக இல்லையா அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ இந்த செஷன் முடிஞ்ச உடனேயே லஞ்சுக்கு போகணும் எல்லோரும் இல்லையா? அப்போ லஞ்சுக்கு வந்து ஒவ்வொருத்தராக நடந்து கீழே டைனிங் ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. லஞ்ச் அவரை அனௌன்ஸ் பண்ண உடனேயே அடுத்த நிமிஷமாக எல்லாம் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ 3rd person அவங்க பார்க்கும்போது என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன கேட்பாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஓடுனீங்கன்னா அப்போ ஓடுறது வந்து நார்மல் கிடையாது, நடந்து போனீங்கன்னா நார்மல். ஓடுனீங்க அப்படின்னா பார்க்குறவங்க என்ன பண்ண கேட்பாங்க, கேள்வி, என்ன ஆச்சு இப்படி ஓடுறாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இதையே இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, கோபம் வரும்போது டென்ஷன் ஆகும்போது உங்கள் மனதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கோம் அந்த நேரத்தில். இன்னும் புரியலன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகேயா? இப்போ இந்த மைக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன், நான் பயங்கர டென்ஷன். இந்த மைக்கு நான் இப்போ கீழே வைக்கணும், எப்படி வைப்பேன், ஏன் ஏன் அப்படி வைப்பேன், இவ்வளோ வேகமாக என்னுடைய மைண்ட் வந்து ஓடிட்டுருக்கு, அந்த வேகம் எங்கே தெரியுது, கையில் வந்து தெரியுது. இப்போ தெரியுதா நம்ம டென்ஷன் ஆனோம் அப்படின்னா அவ்வளோ வேகமாக நம்முடைய மைண்ட் வந்து வேலை செய்யுது. கோபமாக வந்திருக்கீங்க, ரொம்ப டென்ஷன், அப்போ தான் பாத்திரம் கழுவணும். எவ்வளோ சவுண்டு கேட்கும், ஏன்னா மைண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, அவ்வளோ சவுண்டு போட்டுட்ருக்கு உள்ள. அதனால் அதனுடைய பிரதிபலிப்பு நமக்கு வெளியில் வந்து தெரியும். அதனால் நமக்கு வந்து அதன் மூலமாக நமக்கு அந்த மாதிரி நமக்கு வந்து வேகம் வந்து வெளியில் வரும்போது நிச்சயமாக பல பிரச்சனைகள் வரும். அதனால் பாருங்கள் அடுத்தது, இப்போ நீங்கள் இது சொல்ல வேண்டாம், ஆனால் நீங்களே செக் பண்ணிக்கோங்க, என்ன காரணங்கள், என்னுடைய பொதுவான காரணங்கள் நம்ம வந்து பேசிட்டோம், ஆனால் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய டெய்லி ரொட்டீன் இதெல்லாம் உங்கள் முன்னாடி இருக்கு. அப்போ எந்த மாதிரி நேரத்துக்கு வந்து டென்ஷன் வருது அப்படின்றது காரணங்கள், என்னுடைய லைஃப்பில் நான் டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்றது தயவுசெய்து செக் பண்ணுங்க. மற்றபடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும், நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ 4 டிப்ஸு கொடுத்துட்டு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற கதை கிடையாது. சாரி, சிலதெல்லாம் சொல்லுவாங்க, யாராவது கோவப்பட்டாங்க டென்ஷன் ஆனாங்கன்னா 1, 2, 3, 4 சொல்லி அப்படியே போயிடுங்க. மேலதிகாரி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, நமக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருக்கு, அப்போ 1, 2, 3 சொல்லிட்டு நான் போயிட முடியுமா? இன்னும் சிலர் சொல்லுவாங்க, தண்ணீர் வச்சுக்கோங்க, அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க. நான் உண்மையிலும் கேட்குற, கோபம் வரும்போது உங்கள் ஹேண்ட்பேக் கையில் தான் இருக்கு, அதுக்குள்ள தண்ணீரும் இருக்கு, குடிக்க தோணுமா? அந்த நேரத்தில் தண்ணீரை யாரோ பரிதாபப்பட்டு டம்ளரில் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தா கூட என்ன ஆகும் இல்லையா? அதனால அதெல்லாம் சில இடங்களில் முடியும், எல்லா இடத்துலையும் முடியாது. நம்ம உள்ளே போய் நம்ம செக்
பண்ணி அதை நம்ம தன்னை மாற்றிக்கிட்டா, தன்னை சேஞ்ச் பண்ணிட்டா, அப்போ வெளியில எப்படி இருக்கும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அப்போ நிச்சயமா நமக்கு இருந்த டென்ஷன் அப்படின்றது வராது. யோசிச்சு பார்த்துட்டீங்களா? எல்லாரும் யோசிச்சிங்களா உங்க வாழ்க்கையில உங்க டென்ஷனுக்கு காரணம் என்ன? அடுத்தது யோசிச்சிங்களா இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா நான் அடுத்த ஸ்லைடுக்கு போக முடியாது. இதுல இருந்து வெளி வரணும் தானே இந்த கிளாஸ் இருக்கு. யோசிச்சிங்களா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். யோசிச்சிங்கன்னா அப்போ மற்றவங்க எல்லாம் ஐதர் டென்ஷன் இல்லை, இல்லை யோசிக்கல இல்லையா? அப்ப நீங்க வந்து காரணங்கள், நான் ஏன் கோவப்படுற தெரியுமா, நான் ஏன் எரிச்சல் படுற தெரியுமா, நான் ஏன் சிடு சிடுன்னு இருக்கிற தெரியுமா, அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், காரணங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம காரணங்கள் சொல்லி நம்மளை நியாயப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, வி ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் வாட் வி கேன் நாட். எது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது செய்ய போறோம். என்ன மனம் என்ன இந்த மைக் மாதிரியா பிடிச்சிட்டு நீ கோவப்படாதேன்னு சொல்றதுக்கு, அல்லது மனிதர்கள் என்ன இந்த மைக் மாதிரியா இங்க இது சரியில்லைன்னா இன்னொரு மைக் கொடுப்பாங்க, இப்படி திருப்புவாங்க அப்படி திருப்புவாங்க, அந்த மாதிரி நம்ம திருப்ப முடியுமா யாரையாவது? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பாருங்க. உலகத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொதுவானது ரெண்டு விஷயங்கள் இருக்கு, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனி ஐடியா? இரண்டு விஷயங்களை நம்மளால வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. பிறப்பு இறப்பு, ஓகே வெரி குட். அழுகையும் சிரிப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் இருந்தாலும் அழுதுடுவோம், யார் இருந்தாலும் சிரிச்சிடுவோம். ரெண்டு விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அல்லது மாற்ற முடியாது. சி தூக்கம் இல்லையா? அப்ப நம்முடைய சப்ஜெக்ட் சம்பந்தமா நம்ம பார்க்கலாம், எது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அல்லது கடந்த காலத்தை மாற்றக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? கடந்த காலத்தை என்னால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? முடியுமா? கடந்த காலம்ன்றது ஏதாவது போன பிரிவி நினைச்சிடாதீங்க. கடந்த காலம்ன்றது போன பிறவி பத்தி பேசுற ஏதோ பிறவி பத்தி நான் அதுக்கு வரல. கடந்த காலம்ன்றது என்ன? காலையில கூட 8 மணிக்கோ 7 மணிக்கோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. பயங்கர உங்களுக்கு மூட் அவுட் ஆயிடுத்து. அப்போ வந்து எப்படி இருக்கும்? இப்போ ஒரு 2 நிமிஷம் டைம் கிடைச்ச உடனேயே நம்ம கடந்த காலத்தை நினைக்கும் போது எது ஞாபகத்துக்கு வரும்? என்ன ஞாபகத்துக்கு வரும்? பாஸ்ட் நினைச்சாலே கடந்த காலம்னு சொல்லும் போதே மனிதர்கள் என்ன ஆகும்? ஸ்வீட் மெமோரிஸ் நினைச்சா பரவாயில்ல, அது கூட ஸ்வீட் மெமோரிஸ் வரும் போது அதுலயும் பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு ஸ்வீட்டா இருந்தது, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையேன்ற வருத்தம் வந்து மறுபடியும் வரும் இல்லையா? அதனால கடந்த காலம்ன்றது யாராலையும் மாற்ற முடியாது, நடந்து முடிஞ்சு போனது. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிக்கடி காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலம்தான். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் வந்து இது அப்படி கடந்த காலத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, நீங்கள் கடந்த காலத்தில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க அப்படின்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. கூட இருக்கக்கூடிய அந்த சக ஊழியர் வந்து ரொம்ப மோதல், அது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஹெச்எம்க்கும் உங்களுக்கும் மோதல், எப்படியோ ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் நீங்களும் முயற்சி பண்ணீங்க, என்ன ஒன்றும் அந்த சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியல. பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டீங்க. ஓகேயா? இந்த டிஸ்ட்ரிக்டே சகவாசமே வேண்டான்னு சொல்லி எங்கேயோ தூரத்தில் போயிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சலிப்பாயிடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டீங்க. 5 வருஷம் அதை பற்றியே ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய புது ஸ்டேஷனில் இருக்கிறீங்க, புது ஸ்கூலில் நல்லா போயிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து
எங்கேயோ அந்த சிஇஓ ஆஃபீஸ்க்கோ டிஏ ஆஃபீஸ்க்கோ அந்த மாவட்டத்தில் போயிருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் ரூமுக்குள்ளே இருக்கீங்க, டோர் க்ளோஸாக இருக்குது, கேபின் கண்ணாடி இது வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க உங்களை பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. அந்த உங்களுக்கு பிரச்சனை பண்ண அந்த மனிதர் அப்படி போயிட்டு இருக்கிறார், அவர் உங்களை பார்க்கல. ஓகேயா, நீங்கள் தான் அவங்கள பார்க்குறீங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நிகழ்காலத்தில் இருப்பீங்களா அல்லது கடந்த காலத்தில் இருப்பீங்களா? இப்போ உண்மையை சொல்லுங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ் உண்மை சொன்னதுக்கு. கடந்த காலத்தில் நம்ம இருக்கும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க. பாஸ்ட்டுக்கு போயிடுவோம். அவங்க பண்ணது, நம்ம பண்ணது, அப்படி டார்ச்சர் பண்ணது, கஷ்டம் கொடுத்தது எல்லாமே. இப்போ நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கு, கசப்பான உணர்வுகள். இந்த மாதிரி கசப்பான உணர்வுகள், கடந்த காலத்தினுடைய ஞாபகங்கள். அப்போ வீட்டில் வந்து உங்கள் குழந்தைகள் உங்ககிட்ட ஏதோ அன்பாக கேட்க வராங்க, அல்லது ஸ்கூலில் கிளாஸில் மாணவர்கள் ஏதோ தெரியலன்னு கேட்குறாங்க, அப்போ உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான், ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த கடந்த காலத்தினுடைய எல்லா உணர்வுகள் இப்போ யார் மேலே போகும்? அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு புரியவே புரியாது, நான் இப்போ என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டேன், இப்படி வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த குழந்தைங்க அப்படியே கன்ஃபியூஷன் இல்லையா? நம்ம எப்படியெல்லாம் பண்ணுறோம் பாருங்க. சொல்றதுக்கு என்னவோ கடந்த காலம் அப்படி இல்லை அப்படின்வோம், அந்த கடந்த காலத்துக்கு போயிட்டாலே ஒன்று அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துடுது, இன்னொன்று நிகழ்காலத்தினுடைய இன்பத்தையும் என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம். இங்கேயும் அவங்கள நம்ம கத்துறோ திட்டுறோ ஏதோ பண்ணிட்டோம், அப்போ இங்கேயும் நமக்கு உறவு என்ன ஆயிடுது, எத்தனை பாதிப்புகள் இல்லையா? இப்போ சொல்லுங்க, எந்த காலத்தில் இருக்கணும், எதிர்காலத்திலையா நிகழ்காலத்தில்? ஏன் எதிர்காலத்தில் போகக்கூடாதா? ஐயோ, அப்படி நினச்சிட போகிறீங்க, எதிர்காலம் நமக்கு முக்கியம் தானே. எதிர்காலத்தை நினச்சா கூட எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அதனால பிளான் பண்ணுங்க எதிர்காலத்துக்கு, ஆனால் எப்போவுமே எங்கே இருக்கணும், நிகழ்காலத்தில் இருக்கணும். இப்போ ஒரு சின்ன கேள்வி, இப்போ இந்த நேரத்தில் யாருக்காவது ஏதாவது டென்ஷன் இருக்கா, இந்த செகண்ட் இந்த மூமெண்ட் இருக்கா? சரி, ஒருத்தருக்கு, ஓகே தேங்க்யூ. மற்றவங்களுக்கு இருக்கா? இல்லை. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு செகண்டு இருந்தா நிகழ்காலத்தில் இருந்தோம் அப்படின்னா, அப்போ நமக்கு என்ன இல்லை, எந்த விதமான டென்ஷனும் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், நான் ஏதோ ஒரு மெடிசனோ ஏதோ மந்திரமோ வேற ஏதோவோ கொடுத்துட்டு, அல்லது ஒரு இன்னைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருக்குன்னு சொல்லி உங்கள் ப்ளக்கை ஒன்று கொடுத்துட்டு இந்த ப்ளக்கை மாட்டிக்கோங்க, டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்லாம் நான் எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நீங்கள் உணரணும், நீங்கள் உணர்ந்து அதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன புரிஞ்சுக்கணும், உணரணும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்களாக தான் என்ன பண்ணணும், முயற்சி வந்து செய்யணும். இதுதான். அதனால் பாஸ்ட்டு மாற்ற முடியாது, ரெண்டாவது யாரை மாற்ற முடியாது, மனிதர்கள் இல்லையா, மனிதர்களை மாற்றவே முடியாது. என்ன சிஸ்டர் காலையிலேருந்து இப்படி சொல்லி கொடுக்கணும், மாற்றணும், அப்படி இப்படியெல்லாம் வந்து சொன்னீங்க, இப்போ என்னவோ மனிதர்களை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, சொல்லி அந்த கான்டெக்ஸ்டில் நான் சொல்லலை, அந்த கான்டெக்ஸ்டில் நான் சொல்லலை. அவங்களுக்கு இப்போ இந்த மாணவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுறதில்லை, படிக்கிறதில்லை. நம்ம எவ்வளோ எஃபர்ட், எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம், எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம், எங்கே போகுதுன்னு தெரியாது. அப்படியெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு மனிதர்கள் நம்ம கையில் இல்லை. அது ஒன்றும் பொருள் கிடையாது, வச்சு அப்படியே மாற்றுறதுக்கு நமக்கு அதுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பொறுமை வந்து தேவை, கொஞ்சம் நிதானம் தேவை. ஒரு காலத்தில் மாற்றுவாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இதுதான் உண்மை. நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே வரோம் அப்படின்னா, இந்த பூமிக்கு வரோம், பிறந்திருக்கிறோன்னா, நமக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஒரு சீடி இருக்குது, பாட்டு சீடி இருக்கு இல்லையா? அதுபோல் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு சீடி இருக்குது. அந்த சீடியில் சில விஷயங்கள் பதிவாயிருக்கு.
இல்லையா? அப்போ உங்க சீடியில் என் பாட்டு பாடுமா? பாட்டு கேட்கக்கூடிய அந்த சிடி, சிடி பிளேயர்ல சிடி போடுறோம் இல்லையா ரவுண்டா, பென்ட்ரைவ், சரி பென்ட்ரைவ் சிப்பை எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று. சிடி கொஞ்சம் ஈஸியாக இருக்கு சொல்றதுக்கு. அது நீங்க எந்த அர்த்தத்தில் சிரிச்சீங்க எனக்கு தெரியாது. உங்களது இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு சிடி இருக்கு, அதில் சில பாடல்கள் பதிவாயிருக்கு. ஓ, நீங்க நீங்க அந்த ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவேஷன் என்னவோ சொல்றீங்க. ஓகே ஓகே, நான் அந்த சிடி சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் எங்க பாஷையில, சாதாரண உலகில் பாஷையில, உங்க டெக்னிக்கல் டேர்ம் இல்லாம, உங்க பாஷை இல்லாம, சாதாரண ஒரு சிடி, அதுல நாலஞ்சு சிடி வச்சிருக்கீங்க வீட்டுல. ஒவ்வொரு சிடிலையும் என்ன இருக்கு? ஒரு சில பாடல்கள் வந்து இருக்கும் இல்லையா. இப்போ வந்து உங்க சிடியில ஒரு ஆறு பாட்டு இருக்கு, நான் என்னுடைய சிடியை பிளே பண்ணிட்டு, அல்லது உங்க சிடியை பிளே பண்ணிட்டு நான் பதிவு பண்ணிருக்கிற பாட்டு தான் அதுல ஓடணும்னா ஓடுமா? அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்கவுங்களுக்குன்னு என்ன இருக்கு, சில விஷயங்கள் வந்து பதிவாயிருக்கு. அதனாலதான் மனிதர்களை மாத்த முடியாது, புரிய வைக்கலாம், ஒத்துழைக்கலாம், உதவி செய்யலாம். ஆனா அப்படி பிடிச்சி டக்குன்னு என்ன பண்ணிடலாம், நேத்துக்கு சொல்லி கொடுத்த இன்னைக்கு திரும்ப அதே தவறு பண்ணிருக்கிறேன்னா யாருமே அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது. அதனால எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அந்த ஒரு அம்மா அந்த யூகேஜியோ யூகேஜியில் படிக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து எல்லாம் 1, 2, 3 அது சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியல, 8 வரும்போது அது மிஸ்டேக் பண்ணுது. அந்த குழந்தை வந்து சரியாக வந்து அதை எழுதுறதில்லை. அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு என்னன்னா, அந்த குழந்தை 100 marks 10% வாங்கிடணும், ஃபஸ்ட்டு வந்துடணும். அதனால இன்னும் காலையில் எக்ஸாமுக்கு ஸ்கூலுக்கு போகணும். அந்த குழந்தை வந்து அந்த அம்மா காய் கட் பண்ணிட்டுருக்கு, கட் பண்ணிட்டுருக்கு. குழந்தைய கிச்சனில் உட்கார வச்சு மறுபடியும் வந்து டிக்டேஷன் எழுது எழுதுன்னு எழுத வச்சுட்டே இருக்கு. இப்போவும் 8 சொல்லும் போது அந்த குழந்தை என்ன பண்ணிடுது, தப்பு பண்ணிடுது. அந்த அம்மாவுக்கு வந்தது பாருங்களே கோபம், கையில் இருக்கிற கத்தியை எடுத்து அந்த மாதிரி வருஷமாயிடுவாங்க. கோபம் ஆயிடுத்து, கோபம் வந்துடுச்சு, டென்ஷன் வந்துடுச்சுன்னா, அந்த எதிர்பார்ப்புகள் அதிகம் ஆயிடுச்சுன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால ரெண்டு விஷயங்கள், கடந்த காலத்தையும் நம்ம மாற்ற முடியாது, மனிதர்களையும் மாற்ற முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எப்படி நடத்தணுமோ, டக்குன்னு இன்னைக்கே சொல்லி நாளைக்கே மாறக்கூடிய விஷயம் இல்லை. அது நிதானமாக என்ன சார், இப்போ அடுத்தது உங்களுக்காக இன்னொரு இது, கடைசியா நீங்க எப்போ கோவப்பட்டீங்க? நேற்று இருக்கலாம், இன்னைக்கு காலையில இருக்கலாம், அல்லது முந்தா நாள் இருக்கலாம், எப்போவும் நீங்க கடைசியா எப்போ கோவப்பட்டீங்க அப்படின்னு யோசிச்சு பாரு. ரீவைண்ட் பண்ணி எப்போ கோவப்பட்டீங்க, டென்ஷன் ஆனீங்க அப்படின்றது பாருங்க. இங்க பஸ்ல வரும்போது கூட இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். யோசிச்சிட்டீங்களா? யோசிச்சிட்டீங்களா? சரி, இப்போ ரீவைண்ட் பண்ணுங்க. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணிட்டு அதே மனிதர்கள், அதே சிச்சுவேஷன், அதே நீங்க தான், எல்லாமே அதே தான். இப்போ வந்து யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை நான் கோபப்படாம டென்ஷன் ஆகாம செய்திருக்க முடியுமா? முடியுமா? முடிஞ்சிருக்குமா? இல்லையா? பாருங்க, இப்போ நமக்கு என்ன இருக்கு, ஆப்ஷன் வந்து இருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து நமக்கு தெரியல. அதனால எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு என்ன இருக்கு, சாய்ஸ் அப்படின்றது இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, லைஃப் இஸ் எ ஜர்னி பிட்வீன் பி அண்ட் டி. யாரோ இறப்பு பிறப்பு சொன்னீங்க இல்லையா, ஞாபகம் வருது எனக்கு.
வாழ்க்கை என்பது பி அண்ட் டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பயணம். அப்போ வந்து ஆல்பபெட்ஸ் பிக்கும் டிக்கும் இடையில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? சி. சி அப்படின்னா சாய்ஸ். நீங்கள் எப்படி வாழணும், உங்கள் மனநிலை எப்படி வச்சுருக்கணும், உங்கள் வீடு எப்படி வச்சுருக்கணும், அல்லது உங்கள் கிளாஸ் ரூம் எப்படி வச்சுருக்கணும், எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? சாய்ஸ். எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்கு இல்லையா? எந்த மாதிரி புடவை, இப்போ பொங்கல் வருது, எந்த மாதிரி புடவை வாங்கணும், வீடு கட்டணும், அதுக்கு எந்த மாதிரி வீடு கட்டலாம், எங்கே கல்யாணம் பண்ணலாம், எங்கே செட்டில் ஆகலாம், எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? சாய்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் மனநிலைக்கு மட்டும் என்ன பண்ணிடுவோம்? மறந்தே போடுறோம். சாய்ஸ் இருக்குன்றது கூட மறந்துடுவோம். சாய்ஸே இல்லை. எப்போவுமே என்ன? கோபம்தான். எப்போவுமே என்ன? எரிச்சல் தான். எப்போவுமே என்ன? டென்ஷன் தான். இதுக்கு சாய்ஸ் அப்படின்றது கிடையாது. அப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லையா? அதனால் சாய்ஸ் அப்படின்றது இருந்ததா அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை செக் பண்ண அல்லது அதை பற்றி யோசிக்க மறந்துடும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் கண்டிப்பாக என்ன இருக்குது? சாய்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அதனால் நாம் தான் என்ன பண்ணணும், இதில் என்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை அப்படின்னா, முதல் செய்கிற ரியாக்ஷன் என்ன? அங்கே இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ரியாக்ட் பண்ணுவோம், கத்துவோம், சத்தம் போடுவோம், இன்னும் என்னென்னவோ பண்ணுவோம். அதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில் ரியாக்ட் பண்ணுறோம். இதுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு சாய்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போமா? ஒன்று ரியாக்ட் பண்ணுறது சிச்சுவேஷனுக்கு, இன்னொன்று வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? நான் பதில் கொடுக்கணும் இல்லையா? பதில் கொடுக்கணும். அதுதான் ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா, அவ்வளோ நம்ம கத்தி கோவப்பட்டு ஏதேதோ பண்ணோம் அப்படின்னா சில நேரத்தில் அப்படி தான் ஆகும். பாருங்கள், டென்ஷன் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. சிஇஓ சார் வந்து ஏதோ இந்த ஃபைல் எடுத்துகிட்டு இமீடியேட்டாக கன்சாலிடேட் ரிப்போர்ட் எல்லாம் போட்டு ஹெச்எம்க்கு ஏதோ 10 வருஷம் 20 வருஷம் ரிப்போர்ட் ஏதோ கேட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்த 2 வருஷம்தான் ஆயிருக்கும், உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. உடனே என்ன ஆகிடுது? ரியாக்ட் தான் பண்ணுவோம். எப்படி என்ன கேட்கலாம், இது என்ன, என்ன போய் கேட்டேங்க, இவருக்கு வேறு வேலையிலையே என்ன, அப்படி இப்படி என்னென்னவோ ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு உண்மையிலும் அந்த ஃபைல் வந்து அங்கே தான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறதில்ல, கண்ணுக்கு தெரியறதில்ல, அதை செய்யணும்னு தோன்றதில்லை. ஆனால் பொறுமையாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண, அப்படியா கேட்டிருக்காங்களா, சரி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குமா பார்ப்போம், இல்லைன்னா சொல்லுவோம், இது போல் சார் சொல்லுவோம், டைம் கேட்போம், என்ன சொல்வார், இதெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்லேயும் சரியாவது ஆயிடுத்துன்னா உடனே ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த சூழ்நிலை, நம்முடைய மனநிலை எல்லாமே போயிடுது. அதனால் ரியாக்ட் பண்ணணுமா ரெஸ்பாண்ட் பண்ணணுமா? ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா என்ன இப்போ சொல்லுங்க? ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா என்ன முயற்சி செய்யணும்? புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதாங்க. உலகமே இதில் தாங்க இருக்குது. புரிந்து கொள்ளுதல். இது எவ்வளோ நம்ம வந்து அதிகரிக்கிறோமோ அவ்வளோ நாம் நிம்மதியாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, XYZ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் எதுவாக, நம்ம உடம்பு கூட, உடம்புனுடைய வியாதி கூட, எல்லாமே என்ன, எனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடுத்து, ஐயோ எனக்கு நோய் வந்துடுச்சு, எனக்கு வந்திருக்க கூடாது, நான் என்ன பாவம் பண்ணேன், என் தலையெழுத்து என்ன, நான் இவ்வளோ சாமி கும்பிட்டேனே, கடவுள் வந்து கருணை காட்டில், இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகிறதுக்கு நோய் போகாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? வந்திருக்கா புரிஞ்சுக்கோங்க, என்ன கொடுக்கணும் உடம்புக்கு, என்ன மருந்து சாப்பிடணும், எப்படி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த நோயை என்ன பண்ணிடலாம், கடந்து வந்துடலாம். அதனால ரெஸ்பாண்ட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்.
பாருங்க ரியாக்ட் அப்படின்னா யார் யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கெல்லாம் வந்து தனியாக பயிற்சி எல்லாம் வேணாம். இப்படி எல்லாம் வந்து கூட்டத்தை கூட்டி நீங்கள் இப்படி கத்தலாம் அப்படி கத்தலாம் அப்படிலாம் யாருக்கும் என்ன பண்ண வேண்டாம், சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாக வந்து வருது. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன தேவையாக இருக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பயிற்சி தேவை. அந்த பயிற்சி என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். இது என்ன வேணாலும் இருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து சமீபத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். காலியாக இருந்தது பஸ்ஸு, வந்து யாரும் கூட்டம் இல்லை. ஒரு தந்தை அதில் ஒரு ஆள் ஏறினார். மூணு குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்க, மூணு குழந்தைங்க அவரும் ஏறினார், குழந்தைங்களும் ஏறிச்சு. பஸ்ஸு ஃபுல்லாக காலியாக இருக்கிறதுனால அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் ஏறுது இறங்குது ஓடுது. என் மேலே நாங்கள் வேறு வெயிட் சரியா, எங்கள் மேலே எல்லாம் வந்து காலை வைக்குது. நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும், அப்போ எப்படி இருக்கும். அப்போ வந்து நான் பார்க்குற வரைக்கும் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அவர் அவரை பார்த்துட்டு முன்னாடி அவர் உட்காந்துருந்தார், எங்கள் கொஞ்சம் குழந்தைகளை வந்து கவனிக்கக்கூடாதா, ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்டே இருக்காங்க, கீழே கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஏன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே அவர் வந்து ஏதோ உலகத்தில் தூங்கிட்டு இருக்கிறவர் எழுந்த மாதிரி, அப்படாங்க நானும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன், இவங்களை எப்படி சமாளிக்குதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க அம்மா இறந்து இப்போ தான் ஒரு மணி நேரம் ஆகுது, அதுக்கு தான் நான் போயிட்டுருக்குறேன், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர். உடனே என்னுடைய மைண்டில் என்ன ஆயிருக்கோ, அவங்களுடைய கஷ்டத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் மாறிடுது. உடனே அவன் அந்த குழந்தைகளை உட்கார வச்சு பேசி அதுக்கு சாக்லேட் கொடுத்து, அப்போல்லாம் என் ஒயிட் ட்ரெஸ் அழுக்காவதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை இல்லையா, உட்கார வச்சு மடியில் உட்கார வச்சு. அப்போ அந்த புரிந்து கொள்ளுதல் எவ்வளோ மனமாற்றத்தை கொண்டு வருது பாருங்க. ஒரு செகண்டில் எவ்வளோ நேரம் ஆச்சு என்னுடைய மனம் மாறுறதுக்கு. காரணங்கள் சொல்லணும்னா எவ்வளோ வேணாலும் சொல்லியிருக்கலாம், என்ன இப்படி வளர்த்துருக்கிறார், இதெல்லாம் வளர்ப்பா, இப்படி ஒரு ஆள் அப்படி இப்படி என்ன வேணாலும் நம்ம வந்து நினச்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் ஒரு செகண்டில் அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா உடனே என்ன ஆயிடுது, நம்ம மனம் மாற்றம் அப்படின்றது வரும். அடுத்தது ரெஸ்பாண்ட் அப்படின்னா என்ன, மேனேஜ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் நிறைய செய்து பார்த்துருக்கேன், நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கேன். அதனால நீங்களும் இதை செய்து பாருங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கத்தாதீங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, வந்துடுச்சா நான் மேனேஜ் பண்ணணும், நிர்வகிக்கணும், மேனேஜ் பண்ணணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன இருக்கு, ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருந்தா சொல்யூஷன் இருக்காது என்ன. சரி, என்ன சொல்யூஷன் இல்லாமலா போயிடும், இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோபப்படாமையே அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், சிறப்பாக வந்து முடிக்கலாம். இது போல தான் நம்ம உள்ளுக்குள்ளே நம்முடைய மைண்டில் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தால்தான் இந்த டென்ஷனை வந்து நிர்வகிக்க முடியும். இல்லைன்னா வேறு வழி அப்படி எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும், அடுத்தது மேனேஜ். அந்த மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா என்ன, பெரும்பாலும் நம்ம எல்லாம் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா எங்கேயோ வந்து தவறு நடக்குது, அவங்கக்கிட்ட பேசாமே நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம், பின்னாடி பேசிகிட்ருப்போம். அப்போ பிரச்சனை கூடுமா குறையுமா, கூடுமா குறையுமா இல்லையா. அதனால் பாருங்கள் ரெஸ்பாண்ட் அப்படின்னா என்ன, மேனேஜ் பண்ணுறது என்னன்னா உன் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான மனிதர்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு பேர் என்ன, ரெஸ்பாண்ட். அப்போ அதுக்கு பேர் கோபமா இல்லை இல்லையா. இது போல் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து நம்ம செயல்படும் போது நமக்கு டென்ஷன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சிந்திக்கிறோம், ஆனால் எப்போ சிந்திக்கிறோம், செயல்பட்ட பின்னாடி சிந்திக்கிறோம். என்ன இப்போது செய்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சா என்ன, செய்த பின்னாடி சிந்திச்சா என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்ல முடியாது. செய்கிறதுக்கு முன்னாடி சிந்தித்தா புத்திசாலித்தனம், செய்கிறதுக்கு செஞ்ச பின்னாடி சிந்தித்தா பச்சாத்தாப்பம். உட்காந்து நம்ம கஷ்டப்படணும், ஏன் இப்படி செய்தோம்,
அப்படி பேசியிருக்க கூடாதோ, கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேனோ, என் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்னுடைய இன்டென்ஷன் அப்படி இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவோம். எது தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ், நான் வந்து வேணும்னே சொல்லலை, வார்த்தைகள் வந்து என்ன ஆயிடுத்து நழுவிடுச்சு அப்படிலாம் வந்து சொல்லுவோம். அப்போ தெரியாமே தான் கேட்குறேன், நாக்கினுடைய அளவு எவ்வளோ தெரியாது, அது யாரும் அளந்து பார்த்ததில்லை. ரெண்டரை ஆங்கிளோ ரெண்டரை ஆங்கிளோன்னு சொல்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய அளவு எவ்வளோ ஹைட்டு, சும்மா ஒரு சராசரி மனிதன் அஞ்சடி எடுத்துக்கலாம், அஞ்சரை அடி எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சரை அடி மனிதனால் ஒரு ரெண்டரை ஆங்கிளோ நாக்க என்ன பண்ண முடியல, எப்படி இருக்கு பாருங்க. அப்போ வந்து ஒரு மனிதனால ஒரு ரெண்டரை ஆங்கிள நாக்கையே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நிர்வாகம் பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல, வேற உலகத்துல என்னத்தை மேனேஜ் பண்ண முடியும், வேற ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை. அதனாலதான் நாவடக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி அடக்குறது, அதுக்கு ட்ரைனிங்கோ மேன்யூலோ கிடையாது, எல்லா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளை நம்ம நிர்வகிக்கணும். நாலு பேரு நாலு விதமா தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நாலு பேரு நாலு விதமா தான் செய்யறாங்க. ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ண கூடாது, இது ஒரு மனசுக்குள்ள உறுதியா இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். டைம் ஆயிடுத்து, எல்லாருக்கும் பசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து இதை பற்றி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு வந்து இது கடைசியாக ஒரு ஆக்டிவிட்டியோடு முடிப்போம். ஓகேயா, எனக்கு யாராவது ஒரு நாலு அஞ்சு டீச்சர்ஸ் வாங்க, மேலே லேடி டீச்சர்ஸ் வாங்க, அப்புறமா அவங்களுக்கும் இருக்குது ஜென்ட்ஸ்க்கும் இருக்குது, யாராவது வாங்க. ஓகே, அவங்களுக்காக நீங்கள்லாம் கொஞ்சம் கை தட்டலாமே, கூப்பிட்ட உடனே வராங்க. வெரி வெரி மச், நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. ஓகேயா, சரி. இப்போ வந்து நீங்கள் டீச்சர்ஸ் அப்படின்றது மறந்துடணும். ஓகேயா, நான் தான் டீச்சர், இப்போ நீங்கள்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன சொன்னாலும் செய்யணும், நீங்கள்லாம் சாட்சி. ஓகேயா, நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. சரி, இந்தாங்க இதை பாஸ் பண்ணுங்க. கொடுத்துருங்க, எனக்கே கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ, எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா, நான் சொன்னது அப்படியே வந்து செய்து காட்டிட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு செய்ய சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பாஸ் தான் பண்ண போகிறீங்க, ஆனால் ஒரு சின்ன மாற்றத்தோடு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. யார் யாருக்கு யார் யார் பக்கத்தில் நிற்கிறாங்களோ, உங்களுக்கு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும், அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது இல்லையா. இப்போ பாஸ் பண்ணும்போது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு இதை பாஸ் பண்ண போகிறீங்க, அன்போடு நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. நீங்கள் அந்த அன்பாக கொடுக்கறது, அன்பாக கொடுக்கறது அல்லது ரெஸ்பெக்ட், அன்பு ரெஸ்பெக்ட், உங்க மதித்து நீங்கள் கொடுக்கலாம், மரியாதையாக கொடுக்கலாம் அல்லது அன்பாகவும் கொடுக்கலாம். இப்போ அந்த அன்பையும் அந்த ரெஸ்பெக்ட், நீங்கள் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது உங்களுடைய செயலில் தெரியணும். இங்கே பார்க்குறவங்களுக்கு அவங்க பார்க்கும்போது இவங்க அன்பாக கொடுக்குறாங்க, அந்த ரெஸ்பெக்டபுளாக கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியணும். அப்போ எப்படி அது செய்கிறீங்களோ செய்து காட்டுங்க. ஓகேயா, கிளாப் பண்ணுங்க, பாருங்க, அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. வெரி குட், கலைநயமாக கொடுத்தாங்க.
தேங்க்யூ தேங்க்யூ வெரி வெரி மச். இன்னொரு முறையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கான கேள்வி, இவங்களுக்கும் கேள்வி, உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? முதல் முறையும் இதே பேஸ்கெட் தான், ஃப்ரூட் பேஸ்கெட் தான். நானே தான் சொன்னேன், நீங்கள் தான் எல்லாம் அதே சூழ்நிலை, அதே மனிதர்கள். ரெண்டாவது முறை செய்யும் போது அதே ஃப்ரூட் பேஸ்கெட், அதே சூழ்நிலை, அதே மனிதர்கள் இல்லையா? உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது செகண்ட் டைம்? உங்களுக்கெல்லாம் எது பிடிச்சிருந்தது செகண்ட் டைம்? ஏன் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் பிடிக்கல? சாதாரணமா இருந்தது. சாதாரணமான்னு சொல்றதை விட மெக்கானிக்கலா இருந்தது, இயந்திரத்தனமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் செகண்ட் டைம் வந்து நான் என்ன சொன்னேன், அன்பா கொடுங்க, வித் லவ் வித் ரெஸ்பெக்ட், அன்பாவும் மதிப்பு கொடுத்து கொடுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் ஏதாவது சிரிச்சுட்டு கொடுங்கன்னு சொன்னேன்னா நீங்கெல்லாம் கவனிச்சிங்களா? சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஃபேஸ் எப்படி இருந்தது? சிரிச்சிங்களா இல்லையா? மைண்டு லைட்டாக இருந்ததா இல்லையா? முதல்ல வந்து என்னது இந்த சிஸ்டர் என்ன சொல்ல போகிறாங்களோ, என்னவோ இதை பாஸ் பண்ண இருக்க இருந்தது. ஆனால் ரெண்டாவது முறை வந்து அன்பா கொடுங்க, வித் ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கன்னா எவ்வளோ அழகாக நீங்கள் உங்களுடைய அன்பையும் மதிப்பையும் வெளிப்படுத்துனீங்க. அதுலேயும் அந்த டீச்சர் உட்கார்ந்துக்கிட்டு கொடுத்தாங்க பணிவு. யாரோ ஆனால் எவ்வளோ வந்து பணிவு. நான் வந்து பணிவாக கொடுங்கன்னு சொல்லவே இல்லை இல்லையா? அதனால் பாருங்கள், வெறும் இந்த ரெண்டே ரெண்டு பண்புகள், அன்பு மரியாதை, இது நம்முடைய செயலில் காட்டிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்குது இல்லையா? எந்த ப்ராப்ளம் இல்லை. அதை தான் தேங்க்யூ வெரி மச். இவங்களுக்காக பலமான ஒரு கைத்தட்டல். இதுதாங்க, நீங்கள் என்ன செய்தாலும், என்ன வேணாலும் செய்யுங்க, எங்கே வேணாலும் போங்க, அன்பாக செய்யுங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. அந்த வித் லவ் வித் ரெஸ்பெக்ட் நீங்கள் எங்கே என்ன செய்தாலும் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி, அந்த லேசான தன்மை கிடைக்குது. எனக்கு தெரியுது, லாஸ்ட்டாக நான் அந்த கேள்வி ஆரம்பித்தேன் இல்லையா, இப்போ அதை முடிச்சுட்டு நீங்கள் லஞ்சுக்கு போகலாம். ஓகேயா? இப்போ நான் கேள்வி கேட்டேன், கடவுள் வந்து இப்போ உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒரு வரம் கொடுக்குறேன். இப்போ வந்து அன்னைக்கு அப்போ சொல்லும் போது 12, இப்போ வந்து 1:30 மணிலேருந்து நைட்டு 1:30 வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கு என்ன கொடுத்தாலும், இன்னைக்கு 18th கரெக்டாக 22nd, 4 கழித்து உங்களுக்கு எல்லாமே பல மடங்கு அதிகமாகி கிடைக்கும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்த உண்மைதான். இதெல்லாம் வந்து இமேஜினரி கிடையாது, அப்படி உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி சொன்னால் யார் யார் இப்போ என்னென்ன கொடுக்க போறீங்க சொல்லுங்க. அன்பு கொடுக்குறீங்க சொல்லுங்க. யார் யார் என்ன கரெக்டாக 4 கழிச்சு பல மடங்கு அதிகமாகி உங்களுக்கே வரும்? கீழே இன்னும் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ரெடி ஆகலை, எனக்கு மெசேஜ் வருது, தயவுசெய்து யாரும் எழுந்திருக்க வேண்டாம். டிசிப்ளின் உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? விட்டுடுவோம். 5 வசிக்குதா? செட்டிங்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு 5 மட்டும். அங்கேருந்து ஃபோன் வந்தது இறங்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் பேர் இறங்கிட்டாங்க, நம்ம யாரும் இறங்கினா அங்கே செட் பண்ண முடியாது. ஓகேயா? சொல்லுங்க, யார் யார் என்ன கொடுக்குறீங்க சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க, என்ன கொடுப்பீங்க? அன்பையும் மகிழ்ச்சி ரெண்டையும் கொடுப்பீங்க. அப்புறம் மகிழ்ச்சி கொடுப்பீங்க, அப்புறம் என்ன கொடுத்தாலும் அது கிடைக்கும். அன்பு மகிழ்ச்சின்னு மட்டும் இல்லை, நீங்க என்ன கொடுத்தாலும் அது கிடைக்கும். என்ன கொடுப்பீங்க? அறிவு கொடுக்குறீங்க. அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருப்பேன். ஓகே, எப்படி இருக்குன்னா, ஓகே, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ கொடுத்துடுங்க இல்லையா?
ஏன்னா நாலு நாள் கழிச்சு என்ன ஆக போகுது, ரிட்டர்ன் வரப்போகுது, அதில் என்னத்துக்கு கஞ்சத்தனம் இல்லையா? அதுதாங்க வாழ்க்கை. நாலு நாள்ன்றது என்ன, நாம் என்ன செய்தாலும் ரிட்டர்ன் நமக்கு தான் வரப்போகுது. இது ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை. எந்த தர்மத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? அதனால் நம்ம சொல்வோம், நம்ம என்ன பலனை எதிர்பார்க்காத, நீங்கள் காரியத்தை செயலை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு கீதையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதன்படி நம்ம நடந்துக்கிறோமா? கீதை என்ன சொல்லுது, செயலை செய் பலனை எதிர்பார்க்காத. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், படத்தை வீட்டில் மாற்றிட்டோம், ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பலனை பார் அதுக்கப்புறம் செயலை செய், அங்கே தான் பிரச்சனை வந்து வருது இல்லையா? அதுக்கப்புறம் ஆஸ் யூ சோ ஸோ ஷல் யூ ரீப். நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான். அப்போ நம்ம தக்காளி விதை விதைச்சா உருளைக்கிழங்கு வரப்போகுது இல்லை, நான் என்ன விதைக்கிறேனோ அதுதான். இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனாலும் அது ஏன் நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது இல்லை? அப்போ நாலு நாள் அப்படின்றது என்ன, பொதுவாக அப்படி சொல்லுவோம் இல்லையா? நாலு 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 ஊருக்கு போயிட்டா நீ பெரிய ஆளா, நாலு எழுத்து படிச்சுட்டா நீ பெரிய ஆளா, நாலு எழுத்து இல்லை நாலுன்னு ஒரு அதுக்கு என்ன இருக்கு, ஒரு விளக்கம் அப்படின்றது இருக்கு. அப்ப நாம இப்போ செய்யறது நாலு நாள் கழிச்சு எல்லாமே பல மடங்கு அதிகமாகி நமக்கே வருதுன்னா அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம லைஃப்ல அது ரிட்டர்ன் வந்து வரும் இல்லையா? ஒரு பாலை நீங்க எடுத்து எரிஞ்சா சுவரில், அந்த பால் வந்து என்ன ஆகும், நீங்கள் எவ்வளோ வேகமாக போடுறீங்களோ அதே வேகத்தில். இப்போ என்ன பிரச்சனை, ஏன் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, நம்ம என்ன பால் போட்டோன்றது மறந்து போயிடுது. நான் வந்து பிளாக் கலர் பால் போட்டேன், மறந்து போயிட்டேன், அது எப்போ போட்டதோ தெரியாது. அப்புறம் அங்கேருந்து வருது பிளாக் பால் எனக்கு, அப்போ வந்து எனக்கே பிரச்சனை வருது, எப்போ பாரு எனக்கே வருது, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, இப்போ இறைவனுக்கு வந்து கண்ணே இல்லை, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறார் அப்படி இப்படி எல்லாம் நம்ம புலம்புறோம். ஆனால் ஒன்று மறந்துட்டோம், எதை மறந்துட்டோம், நான் போட்ட பிளாக் பால் தான் என்ன ஆகுது இப்போ வருது. சரி உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், நல்ல வைட் பாலாக வேணும், நல்ல விஷயங்கள் வேணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், போட்ட பால் விட்டுடுங்க, நமக்கு தெரியாமல் போட்டோம், இனிமே இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுங்க செய்யுங்க. அப்போ லைஃப் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் லைஃப் அப்படின்னா, அப்போ நம்ம லைஃப்பை சமாளிக்கிறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல திறமையாக நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். இப்போ சொல்லுங்க, யாரை மாற்றலாம், அதாவது மேல் அதிகாரிகளை மாற்றலாமா, பிரச்சனை அங்கேயா, மேல் அதிகாரிகளை மாற்றலாமா, சிஇஓ இல்லை, மேல் அதிகாரிகளை மாற்றலாமா, உங்கள் வகுப்பறைகளை மாற்றலாமா, இல்லை உங்கள் தொழிலையே மாற்றலாமா, எதை மாற்றலாம், எதை மாற்றுறது ஈஸி, எது சாத்தியம், வகுப்பறையும் நம்ம மாற்ற முடியாது சார், என்னை தான் நான் என்ன பண்ண முடியும், மாத்திக முடியும் இல்லையா? அப்போ நான் என்னை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் என்ன பண்ண முடியும், அனுசரிச்சுட்டு போக முடியும், புரிஞ்சுக்க முடியும், மேனேஜ் பண்ண முடியும். இப்போ சொல்லுங்க, உங்கள் டென்ஷனுக்கு காரணம் யாரு, உங்கள் டென்ஷனுக்கு காரணம் யாரு, சிஇஓ இல்லையே, மாணவர்கள் இல்லையே, மாணவர்கள் இல்லையே, உங்கள் தொழில் டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லையே இல்லையா? அதனால் என்னுடைய டென்ஷனுக்கு காரணம் என்னுடைய மனம்தான். இன்னொரு ஈஸியான டெக்னிக், அது வந்து உலகத்தில் சயின்ஸும் ஆன்மீகமே கிடையாது, விஞ்ஞானமும் அதை சொல்லிகிட்ருக்கு, என்ன அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த கிளாஸுக்குள்ளே அந்த வகுப்பறைக்குள்ளே போகும் போது இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ணுவானுங்களோ, என்ன நடத்துகிறாங்களோ, எந்த அதிகாரி வந்து விசிட் பண்ண போகிறாங்களோ, எதில் மாட்ட போகிறோமோ, எனக்கு வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இங்கே என்ன நடக்க போகுதோ அப்படி இப்படின்னு அந்த டென்ஷனில் கிளாஸுக்குள்ளே போனால் நீங்கள் என்ன எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க,
பேச்சு மட்டும்தான் ரிட்டர்ன் வரும், செயல் மட்டும்தான் ரிட்டர்ன் வரும்னு நினைக்காதீங்க. எண்ணங்கள் கூட என்ன ஆகுது, எஸ்எம்எஸ்ஸை விட ஃபாஸ்ட். எஸ்எம்எஸ் கூட டிலீட் பண்ணலாம், இதை டிலீட் பண்ணவே முடியாது, அவ்வளோ வேகமாக வந்து போகுது. அதனால் உங்களை நேசிங்க, உங்கள் வகுப்பறையை நேசிங்க. காரணம், இந்த இடத்துல நான் இருக்கணும், இந்த வேலையில் நான் இருக்கணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நல்லதுன்னு நான், நீங்கள் விரும்புனீங்க உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைச்சிடுது. ஓகே, நீங்கள் விரும்பினது கிடைக்கலன்னா டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்கலன்னா டென்ஷன் ஆக வேண்டாம். என்ன உங்களுக்கு ஆல்ரெடி கையில் இருக்கோ அதை என்ன பண்ணணும், விரும்பணும். அதை நீங்கள் விரும்பணும், அப்போ பாருங்கள் லைஃப் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஓ இருக்கிறோம் அப்படிலாம் போய் நல்லா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த நன்றி உணர்வு அப்படின்றது நம்மளை ரொம்ப நல்லா உயர்த்தும். அதனால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ, இந்த ஸ்கூல் இப்படி இருக்க, இந்த கிராமம் மனிதர்கள் இப்படி இருக்காங்களே, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கிராம மக்கள் தான் ஆளும் எனக்கு வந்து இங்கே வேலை, நான் இங்கே வந்துட்டுருக்கிறேன் இவங்களுக்கு செய்கிறதுக்கு, இதனால தான் எனக்கு சம்பளம் கிடைக்குது, இதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நன்றி இவங்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். கொஞ்ச நாள்லேயே அந்த கிளாஸ் வந்து எப்படி மாறும், என்னுடைய உணர்வுகள் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. படிக்க தெரியுமோ தெரியாதோ நிச்சயமாக வந்து உணர்வுகள், அந்த நன்றி உணர்வு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக அந்த உள்ளார்ந்த மாற்றத்தை வந்து கொண்டு வரும். ஆனால் நமக்கு எங்கே நன்றியெல்லாம் சொல்கிறது கூட என்ன இல்லை, நேரம் வந்து இல்லை. எப்போ பார்த்தாலும் கால்குலேஷன், நீ கொடுத்தியா நான் கொடுப்பேன், நீ மதிக்கிறியா நானும் மதிப்பேன், நீ நல்லா பேசுறியா நானும் நல்லா பேசுவேன், நீ அன்பு காட்டுறியா நானும் அன்பு காட்டுவேன், இதுலேயே போயிட்டு இருக்கு லைஃப். அப்போ இந்த லைஃப் என்ன, பிஸ்னஸ்ஸா? பிஸ்னஸ்ல ஓகே, நீ கொடுத்தாதான், பணம் கொடுத்தாதான் பொருள் வந்து கிடைக்கும். பிஸ்னஸுக்கு ஓகே, வாழ்க்கை வந்து பிஸ்னஸ் கிடையாது. நீ கொடுத்தாதான் நான் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க, நடக்க முடியாது. நீ கொடுத்தாலும் நீ கொடுக்காட்டாலும் சொல்லுங்க, நீ கொடுத்தாலும் நீ கொடுக்காட்டாலும், வெரி குட், உங்களுக்காக நல்ல கை தட்டிக்கோங்க. ஏன், நமக்கு தெரியும் கொடுக்கறதெல்லாம் எங்கேயோ போகாது, திரும்பி வரும் இல்லையா. அப்போ எல்லாரும் இப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. எப்போவுமே சிரிச்சிட்டு இருந்தா ரொம்ப அழகாக இருப்பீங்க. லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, எங்கே போனாலும் நல்ல எனர்ஜி கொடுக்கணும், நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்ணணும், இதுதான் லைஃப். நிறைய இருக்குது இன்னும் டென்ஷன்ஸ், இதெல்லாம் போகிறதுக்கு டைம் பற்றாக்குறை, பசி, அடுத்தது உங்களுக்கு செஷன் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். சரி, யாராவது ஃபீட்பேக் சொல்ல சொன்னாங்க, அதனால் யாருக்கு ஏதாவது சொல்ல தோணுதோ வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சொல்லிட்டு போனாங்க, ஃபீட்பேக் கேளுங்க அப்படின்னு. யாராவது சொல்ல, ஜஸ்ட் 1 மினிட் அல்லது ஹாஃப் மினிட், நீங்கள் உங்களுக்கு என்ன எப்படி இருந்தது அப்படின்னு. வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங்கு நான் நேற்று சொல்கிறப்போ டீச்சர்ஸ்கிட்ட இது ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே போங்க, யாரும் வேணான்னு அவாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். 9:00 தான் எங்களுக்கு தகவல் ஏய் ஓசம் கலந்துக்கணும்னு. அப்போ உடனே மாறிடுச்சு, எங்களுக்கு டென்ஷன் ஏறிடுச்சு, ஐயோ நாளைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் சென்னை போயிட்டு இருந்ததில் இறங்கி திருப்பி வந்தேன், இந்த ட்ரைனிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு. உள்ளே நுழையிறப்ப ரொம்ப ஸ்ட்ரெஷ்ஷாக தான் வந்தேன். ஈவன் முதல்ல மேடம் கேட்டாங்க, யாரெல்லாம் இப்போ ஸ்ட்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அப்போ கூட நான் தான் கை தூக்குனேன், ஏன்னா என்னுடைய டாக்டர் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காங்க, அவங்கள ரிசீவ் பண்ணணும், அந்த டென்ஷன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து அந்த வெல்கம் அட்ரஸ், ஸோ அப்போ ஐ ஃபெல்ட் த ஸ்ட்ரெஸ்லெஸ். அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரியலி ஐ ஃபெல்ட் ஐ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நவ்.
thank you for everything. Thank you, ma'am. Next யார் வரீங்க? ஜென்ஸ் டீச்சர்ஸ் கூட ஒருத்தர் வாங்க. நீங்க வாங்க. என் பேர் டி சேகர். அனக்காவூர் ஒன்றியம் பெரும்பாலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரும்பாலை. ஆக்சுவலாக இது வந்து ஹெச்எம் மட்டுமா வரணும். நான் ஆக்சுவலாக பிடி அசிஸ்டன்ட். நாளைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு என்னுடைய தலைமை ஆசிரியர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் நான் மெட்ராஸுக்கு போயிட்டேன். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவர் கிளம்பி போயிட்டாரு. அதனால் நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் இன்றைக்கி ஏகப்பட்ட வேலைலாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் போக முடியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மன வருத்தம் ஆயிட்டு. ஆனால் நான் சில விஷயங்களை கொஞ்சம் சொன்ன மாதிரி யோசித்து பார்ப்பேன். சரி நம்ம போக சொல்லிருக்காருன்னா சரி ஏதோ நம்ம அங்கே கற்றுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அதே போல் நான் ரொம்ப கோபப்படுவேன் கிளாஸில். கோபம்னா கோபம் என்ன மாதிரி யாருமே கோபப்பட முடியாது. ஆனால் கோபங்கிறது வந்து அது ரெண்டு டைப் இருக்குது. சுயநலத்துக்காக கோபப்படுவது வந்து கோபம் சினம், அது கெடுதல். ஆனால் மற்றவர்கள் நலத்திற்காக நம்ம கோபப்படுவோம்னா அதுக்கு பேர் ரௌத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறர் நலத்துக்காக நாம் கோபப்படுறத ரௌத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமீபமாக நான் அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். அப்போ நாம் பண்ணுறது எல்லாமே ரௌத்ரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன கொஞ்சம் இது இங்கே வந்ததில் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். சரி அது கூட கோபப்படாமல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு தேவையான ப்ரோக்ராம், அதனால தான் கடவுள் என்னங்க அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை டெஃபினட்டாக நான் போய் அங்கே அந்த சார்ட்டை நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். எங்கள் தலைமை ஆசிரியர் நம்ம எனக்கு சரியான ஒரு தேவையான நேரத்தில் தேவையான ஒரு ப்ரோக்ராமுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படிங்கிற நான் சொல்லுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக எனக்கு தேவையானது இது. ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமக்கு வந்து உடல் நலம் வேணும், மனநலம் வேணும், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம். உடல் நலத்துக்கு நம்ம உடற்பயிற்சிகள் செய்கிறோம், நடைப்பயிற்சிகள் செய்கிறோம். ஆனால் மன ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழணும், பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாராலையும் கண்டிப்பாக கடைபிடிக்க முடியல. சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று தேவை. அந்த தூண்டுகோல் தான் இன்று நமக்கு முதன்மை கல்வி அலுவலர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம திருவண்ணாமலை கல்வி மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா மேடத்தினுடைய பேச்சை நான் 2வது முறையாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை நான் மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இது உண்மைதான், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்றது இருக்கு இல்லையா. அதனால் நீங்கள் வந்து எங்களை போல் மெடிடேஷன் எல்லாம் செய்யணும்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுடைய லைஃப்பில் நல்லா நீங்கள் இருக்கணும். அந்த வகுப்பறையில் நீங்கள் வந்து பண்ணணுன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தினமும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு அமைதியானவன், என்னுடைய எண்ணங்கள் சொல் செயல்களில் அமைதி நிறைந்திருக்கு, அவ்வளோதான். இந்த எண்ணங்களை நீங்கள் வந்து உருவாக்கணும். மேஜிக் பரம். நீங்கள் யார்? நான் அமைதியானவன், என்னுடைய எண்ணம் சொல் செயலில் என்ன இருக்குது? அமைதி நிரம்பியிருக்கு அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே போனால் உங்கள் எம்பவர்மெண்ட், உங்கள் மனம் வலிமையாக இருக்கும் போது அங்கே என்ன நடந்தாலும் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியாது. சில நேரத்தில் பேசுவாங்க, பெரிய பிரச்சனைன்னுவாங்க. இன்னொருத்தர் அதை கேட்டுட்டு
இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சாதாரண பிரச்சனை, கவலையை விடுன்னுவாங்க. இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இது பிரச்சனையே, அவர் சாதாரண பிரச்சனைன்றாரு, இவர் இது பிரச்சனையே இல்லைன்றாரு. அப்ப பிரச்சனைக்கு ஏதாவது சைஸ் இருக்கா? இல்லை. எல்லாமே எது? நம்முடைய மனதினுடைய மூடு பொறுத்து இருக்கு. அதனால நம்முடைய மன மூடு நல்லா இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை கூட சின்னதாக்கலாம். மூடு சரியில்லைன்னா சின்ன பிரச்சனை கூட என்ன ஆகும்? பெருசு ஆகும். இப்போ எனக்கு இன்னொரு இது வந்தது, அறிவிப்பு. இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாமே வந்து டைனிங்குக்கு போகலாமா? நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து போகணுமா? ஓகேயா? ஆ, ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். ஆ, அந்த சைடு இருக்கிறவங்க முன்னாடி கேட் க்ளோஸ் ஆயிருக்கு, பின்னாடி வழியாக தான் போகணும். பின்னாடி கேட் க்ளோஸ் ஆயிருக்கு, பின்னாடி வழியாக போகணும். அங்கதான். ஆ, இந்த சைடு கொஞ்சம் உட்காருங்க. அங்கே எல்லாருமே ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். கண்டது ரெண்டு கையும் பண்ணுங்க. நான் ஒரு கையில் மைக் வச்சிருக்கிறதுனால நான் ஒரு கை பண்ணேன். ரெண்டு கையும் வந்து அழுத்தாம வச்சுக்கோங்க. சரி, அந்த சைடு அழகு பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க போய். சரி, உங்களுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ, முகம் எப்போவுமே நல்லா இருக்கணும், சிரிச்ச முகமாக இருக்கணும். அப்படின்னா சிரிக்காதீங்க. ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன், ஆனால் சிரிப்பு தான் வரும். என்ன அப்படின்னா, நாங்கள் இதுக்கு வந்து சும்மா ஒரு பேர் கொடுக்குறோம், ஹனுமான் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹனுமானுடைய முகம் பார்த்துருக்கீங்க இல்லையா, கண்ணம் பார்த்துருக்கீங்க இல்லையா, எப்படி இருக்குது? எப்போ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, பாத்ரூம்லேயோ ரூம்லேயோ யாரும் இல்லாத நேரத்தில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. மெதுவாக விடணும். ஒரு 3 times பண்ணலாம் போதும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி ஒரு எஃபெக்ட் கொடுத்து பண்ணிங்கன்னா இங்கிருந்து கொஞ்சம் நல்லா காற்றெல்லாம் வெளியே வரும். இது வந்து ஹனுமான். அதனால யாருக்கெல்லாம் நல்லா ஃபேஸ் வேல்யூ, நல்லா சிரித்த முகத்தில் இருக்கணும், கண்ணை நல்லா இருக்கணும்னா இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து நெக்கு. இந்த நெக்கு தான் ரொம்ப வந்து இவ்வளோ பெரிய தலையை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, தாங்கிட்டுருக்கு, சப்போர்ட் இல்லை நெக்கு. அதனால்தான் அடிக்கடி வந்து நெக் ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்பாண்டலைட்டிஸ், சர்வைக்கல், இதெல்லாமே வரும். அப்போ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு இது ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க யாரும், மெதுவாக வந்து ரிலாக்ஸ் தான். அதனால் வேக வேகமாக எக்ஸசைஸ் பண்ணணும், கண் இப்படி இப்படி திருப்பிட்டு அப்படின்னு பண்ணிட்டு போகணும், கழுத்தையும் ஃபாஸ்ட்டாக இல்லை. எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுங்க, ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ வந்து கழுத்து நெக் எக்ஸசைஸ், 1 2 3 4 திருப்பி டவுன் பண்ணு, டவுன். உங்களுடைய லெஃப்ட், அப், ரைட், மெதுவாக பண்ணு, டவுன். என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக பண்ணுங்க பார்க்கலாம். டவுன், லெஃப்ட், அப், ரைட், டவுன். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ், டவுன், ரைட், அப், லெஃப்ட், டவுன், லெஃப்ட், ரைட், அப், லெஃப்ட், டவுன். இது நான் இப்பயே சொல்லியிருக்கேன், வேகமாக பண்ணாதீங்க. நம்ம வந்து எங்கேயோ இது இல்லை, மெதுவாக பண்ணணும். அப்போ தான் நெக் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கும் நல்லா வந்து லேஸாக இருக்கும். அதுக்கடுத்தது பாடியில் என்ன இருக்குது? ஷோல்டர். அடிக்கடி அடிக்கடி வலி, மாத்திரை சாப்பிட்றீங்க, பெயின் கில்லர், அனால்ஜின், குரோசின், அல்லது இன்னும் ப்ரூஃபென், தேவையே இல்லை. இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா யாருக்குமே வந்து ஷோல்டர் பெயின் இருக்காது. அது என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள் பாருங்க. 2 3 4 5 5 times பண்ணு. அதுக்கப்புறம் ஆப்போசிட், 5 4 3 2 1. எப்படி இருக்கு சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்கா? ஆ, ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சா நெக்கில்? ஆ, இது அடிக்கடி எப்போ வேணாலும் நீங்கள் ஆஃப்டர்நூன் பண்ணலாம், காலையில் பண்ணலாம், ஸ்கூல் விட்டு போகும்போது பஸ்ஸில் உட்காந்துட்டு எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள்.
இது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் விரல்களுக்கு நம்ம எக்ஸசைஸை கொடுக்கறது இல்லை இல்லையா, அந்த விரல்களுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தா பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யுது இல்லையா. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி மடக்கணும், ரெண்டு கையும் மடக்கு. நான் ஒரு கையில் மைக் வச்சுருக்கேன், இப்படி நல்லா ஹைட்டு வேண்டாம், இப்படி 1, 2, 3, 4, 5 அப்புறம் 1, 2, 3, 4, 5 அப்போசிட் 5, 4, 3, 2, 1 அப்போ இந்த விரல்களுக்கெல்லாம் வந்து அக்யூப்ரெஷரில் கூட நல்லா அந்த பிளட் வந்து பம்ப் பண்ணும் மூளைக்கு, அப்போ பிரெயின் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்தது வந்து 2 நிமிஷமா இன்னொரு எக்ஸசைஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஃபுல் பாடியை வந்து இதை நீங்கள் பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் இடம் இல்லை, பட் பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானது, ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரெச் பண்ணு மேலே நல்லா இப்படி, அப்போதான் முதல்ல கை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கால். இது ரொம்ப நல்லா இருக்கும். 1, 2, 3, 4, 5 மெதுவாக விடணும். முதல்ல கால், அதுக்கப்புறம் கைகள். இது போல் நீங்கள் வந்து 5 டைம்ஸ் பண்ணலாம். 5 கவுண்ட்லேருந்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் 10, 20 வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் இது ஒரே எக்ஸசைஸ் போதும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இன்னொரு முறை பண்ணுறீங்களா, ஸ்ட்ரெச் பாருங்கள். முதல்ல கைகள் நல்லா ரூஃபை தொடுற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும், அப்புறம் மெதுவாக கால்கள் தூக்கணும், பேலன்ஸ்டாக பண்ணுங்கள். எடுத்த உடனே ரொம்ப வேகமாக பண்ணிட்டீங்கன்னா எங்கேயாவது பேலன்ஸ் தவறிடுச்சின்னா பிரச்சனை, அதனால் மெதுவாக நீங்கள் லிஃப்ட் பண்ணீங்க, பேலன்ஸ் பண்ணீங்கன்னா நிற்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து அங்கே ஃப்ரீ ஆகிடுதா? ரொம்ப ரொம்ப என்னுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நல்லா அமர்ந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உணவு அருந்தா போகலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.